பிரைஸ் தி லார்ட். மிஸ்பா ரிஃபர்மேஷன் சர்ச் சார்பாக உங்கள் யாவரையும் இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைக்கு போதகர் ரெவரன் ஜேக்கப் ராஜ் கபூர் அவர்கள் உங்கள் மத்தியில் இயேசு கிறிஸ்துவே வழி சத்தியம் ஜீவன் என்பதை ஆழமான சத்தியத்தோடு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டு, அவருடைய இரத்தத்தில் வல்லமை உண்டு, அவருடைய தழும்புகளால் நாம் சுகம் ஆகிறோம் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்துவோட இரத்தம், அவருடைய சரீரத்தில் உண்டாகிற சுகம் எல்லாம் வந்து உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி அமைக்கப் போகிறது. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமீன். ப்ரைஸ் லார்ட். மகிமை நேரத்துக்குள்ளாக உங்களை வரவேற்கிறோம். கர்த்தர் பெரிய அற்புத அதிசய அடையாளங்களை இந்த நாட்களில் இந்த ஒளித்தின் மூலமாக செய்து கொண்டு வருவதை நாங்கள் அறிந்து கொண்டு கர்த்தருடைய நாமத்துக்கு நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தர் இன்னும் பெரிய பெரிய காரியங்களை இந்த நாட்களில் செய்ய இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 118:19 வசனம், நீதியின் வாசல்களே திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன் என்று சங்கீதக்காரன் பாடுகிறார். நீதியின் வாசல்களே திறவுங்கள் என்று பாருங்கள். இந்த இடத்துல வாஸ்து பார்க்குறோம். தாவீது சொல்லியிருந்த வார்த்தை ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. இவருக்கு ஒரு டோர் திறக்கணும்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்கிறார். இந்த டோர் திறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அதுக்குள்ளே பிரவேசித்து அதுக்குள்ளே நான் வாழ போகிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை. கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் பல அதிசயங்களை செய்திருக்கிறார். இந்த நாட்களில் ஒரு அற்புதமான ஒரு கதவை நம்முடைய வாழ்க்கையில் திறந்து வைத்திருக்கிறார். யோவானில் 14:6 வசனம் சொல்கிறது, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனமாக இருக்கிறேன். எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை. இயேசு கிறிஸ்து பூமியில் வந்து இந்த அற்புதமான ஒரு செயலை செய்து முடித்திருக்கிறார். இதுதான் அவர் சொன்ன மிக முக்கியமான ஒரு சத்தியம். ஒரு டோர் நான் திறந்து வைத்திருக்கிறேன்னு சொல்லி நம்ம வாஸ்து பார்க்குறோம். வெளிப்படுத்தல் புத்தகத்தில் 3:20 வசனம் சொல்லுகிறது, இதோ வாசப்படியின் அருகிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தாள்னு சொல்லுகிறார். ஸோ தட்டுகிற இயேசு கிறிஸ்து கதவை உண்டு பண்ணினவரும் அவர் தான். இந்த கதவுக்குள்ளாக பிரவேசித்து நம்மோட வாழ்க்கையை மாற்றி அமைக்க போகிறேன்னு சொல்கிறவர் அவர் தான். இந்த கதவுக்குள்ளேருந்து தான் நமக்கு வேண்டிய வாழ்க்கையே நமக்கு திறக்கப் போகிறது. எப்படி இருக்குது பாருங்களேன். இந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவை நான் அறிந்து கொண்டேன் என்று சொல்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் பல கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கும். பல கதவுகள் ஒருவேளை இன்னும் திறக்காமலே இருந்திருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் பல கதவுகளுக்கு அவர் தான் மிக முக்கியமான ஒரு நபராக இருக்கிறார். அவர் ஒரு டோரை திறந்தால் போது நம்ம வாழ்க்கையில் பல விஷயங்கள் ஓப்பன் ஆகும். அவருக்குள்ளே பல வழிகள், வாசல்கள் காத்து கொண்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை நான் அறிந்து கொண்டேன்னு சொல்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரு புது டோர் ரெடியாக காத்துக்கிட்டே இருக்கு. சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதத்தில் 24:6 வசனங்களை சொல்லப்பட்டிருக்கிறது, அனாதி கதவுகளை திறவுங்கள்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். ஏன்ஷியன்ட் டோர்ஸ்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். இவையெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே ஒளிந்திருக்கிற அற்புதமான ஒரு சத்தியம், அற்புதமான ஒரு மிகப்பெரிய ஒரு மிரக்களை செய்யக்கூடிய ஒரு மகிமை அவருக்குள்ளே ஒளிந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்களில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இந்த உன்னத கதவுகள் திறக்கப் போகிறது. இந்த உன்னத டோர்ஸ் ஓப்பன் ஆக போகுது. இதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வேளை வேலை இல்லாமல் இருக்கும், வேலை கிடைக்க ஆரம்பிக்கும், சுகம் இல்லாமல் இருக்கும், சுகம் கிடைக்க ஆரம்பிக்கும், புதிய ஆரம்பம் இல்லாமல் இருக்கும், புதிய ஆரம்பம் நமக்கென்று உண்டாக்கப்படும். ஏனென்றால் அவருக்குள்ள கற்பனை கெட்டாத பல அதிசயமான வழிகளை அவர் வைத்துக் கொண்டிருக்கிறார். இவன் நமக்கு தேவை கண்டிப்பாக. இந்த நாட்களில் எனக்கு தேவை இது. இந்த நாட்களில் நம்ம கடந்து போய் கொண்டிருக்கிற அந்த பாதையில் கற்பனை கெட்டாத ஒரு வழி வந்தால் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பம் வர முடியும். இயேசு கிறிஸ்துவுக்கிட்ட மட்டும்தான் இந்த அற்புதமான வாசல் காத்து கொண்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள் தான் இந்த வாசலே இருக்கிறது. அதனால் தான் அவர் சொல்கிறார், நானே வாசல், நான் தான் வழி, என்னை அல்லாமல் ஒருவனும் எதையுமே செய்ய முடியாதுன்னு சொல்கிறார். நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்கிறார். இளைப்பாறுதல் என்பது ஒரு சாதாரண ஒரு வார்த்தையே கிடையாது. அங்கலாய்த்து விடாய்த்து போய் இனி வழியே இல்லை, இனி நமக்கு வாய்ப்பே இல்லை, எல்லாம் செய்து பார்த்துட்டாங்க, ஒரு பதில் இல்லைங்க அப்படின்னு பல பேர் இந்த வழியில் சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. அது சுகத்தில் இருக்கலாம், பிஸ்னஸில் இருக்கலாம், இல்லை பல படிப்புகளில் இருக்கலாம், பல விஷயத்தில் கால் எடுத்து வைத்து சரியான தோல்வியை பார்த்து சொல்ல முடியாத வெட்கத்தினால, சொல்ல முடியாத அவமானத்தினால ஒரு மூலையில் சோர்ந்து உட்கார்ந்துட்டு நான் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், இனி எனக்கு எதுவுமே தேவையில்லை, எனக்கு எதுவுமே வேண்டாங்க, எதுவுமே பலிக்காதுங்க, இது நடக்காதுங்க, இது வழி இல்லைங்க அப்படின்னு ஒருவேளை சொல்லுகிற பல பேருடைய வாழ்க்கையில் ஒரு உன்னத சத்தியம் இயேசு கிறிஸ்துவுக்குள் அடங்கியிருக்கிறது, நானே வழி என்பது. இந்த நானே வழி என்பது சாதாரண ஒன்றல்ல. லூக்கால 5:1 வசனங்களை வாசித்து பார்க்கிறோம். அந்த இடத்துல கவனிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா திரளான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவ கிட்ட வராங்க.
கத்தலான ஜனங்கள்கிட்ட இயேசு கிறிஸ்து மனதார பேசுகிறார். அவங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய பல சத்தியங்களை பேசுகிறார். அந்த சத்தியங்களை எல்லாம் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவர் ஒரு விஷயத்தை அங்கே செய்தார். என்னவென்றால், பேதுரு என்கிற ஒருவன் அங்கே இருக்கிறான். அவன் தன்னுடைய படகுல தன்னுடைய வலையை அலசி கொண்டிருந்தான். அவனுடைய படகை கேட்டு அந்த படகு மீது ஏறி நின்று இந்த பிரசங்கத்தை பண்ணுகிறார். இந்த அற்புதமான மக்களை சந்தித்து அவங்களுக்கு வேண்டியதை ஒன் பை ஒன்னாக சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இதை பேதுரு உற்று கவனிக்கிறான். சந்தோஷம் தாள முடியல ஒரு பக்கம். ஏனென்றால், ஒரு அற்புதமான ஒரு மனிதர் அற்புதமான ஒரு சத்தியத்தை பேசி கொண்டிருக்கிறார். அதுவும் நம்ம படகுலேருந்து பேசுகிறார். எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் உள்ளுக்குள்ளே பயங்கரமான ஒரு விரக்தி. எதுவுமே நடக்கலை, எதுவுமே கிடைக்கல, எதுவுமே நடக்க வாய்ப்பில்லை. இனி என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. இன்றைக்கி நாள் எப்படி நடக்க போகுதுன்னே தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா காலை வேலை ஆகிடுச்சு. இதெல்லாம் நம்ம வேலை செஞ்சாச்சு, ஒரு பலனை பார்க்க முடியல. இந்த காலை வேளையில் இந்த 10:09 போல் இருக்கிற அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து என்கிற அந்த அற்புதமான நபர் இங்கே பேசி கொண்டிருக்கிறார். இவர் போனதுக்கப்புறம் வீட்டுக்கு நம்ம போக போகிறோம். என்ன பதிலை சொல்ல போகிறோம்? இன்றைக்கி என்ன கிடைச்சதுன்னு கேட்டால் என்ன வெளியில் சொல்ல போகிறோம்? இப்படி பலவிதமான கேள்விகளை உள்ளுக்குள்ளே வைத்துக்கொண்டே இயேசு கிறிஸ்துவை உற்று பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த அற்புதமான கூட்டம் நடக்கிறது. இயேசு கிறிஸ்து எல்லாம் முடிந்த பின்பு பேதுருவை பார்த்து கேட்கிறார், வா ஆழத்துக்குள்ளாக சென்று வலை போடலான்னு கேட்கிறார். இதான் லூக்கா 5:5. ஆச்சரியமாக இருக்குது. அதுவும் 4 தெளிவாக இருக்கிறது. அதை வாசித்து பார்க்கும்போது, அவர் போதகம் பண்ணி முடிந்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உன் வலையை போடுங்கள் என்றார். எப்படி இருக்கு பாருங்க. இதை கேட்ட உடனே சந்தோஷம் தாழ முடியாது. நாமாக இருந்தால் பேதுரு சொல்லுகிறான், ஐயரே, ரா முழுதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் ட்ரை பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி நான் இந்த இடத்துல உங்களுடைய வார்த்தைகளை கேட்டுட்ருக்கிறேன். நீங்கள் மற்றவங்ககிட்ட பேசுகிற விதத்தை பார்த்துட்ருக்கிறேன், எனக்கு தெரியல. பட் நீங்கள் சொல்லுகிறபடி இந்த ஒரு முறை முயற்சி செய்கிறேன். அப்படி தான் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறார். என்ன ஆச்சரியமான ஒன்று! அவர்கள் அந்த படகை அவர் சொன்ன திசையில் கொண்டு போய் நிறுத்து வலையை போடுகிறார்கள். வலை கிளியத்தக்கதாக, அந்த படகை அமுழத்தக்கதாக மீன்கள் வந்து அகப்பட்டு விட்டது. அவர் பக்கத்தில் இருக்கிற மற்றவர்களுக்கு சொல்லி வந்து எனக்கு உதவி செய்யுங்கள் சொல்லி அவர்களும் ஓடி வந்து வலையை இழுக்கிறாங்க. அவர்களாலும் தாங்க முடியவில்லை. அந்த அளவுக்கு படகு நிறைய, வலை கிளியத்தக்கதான மீன்கள். இதை கண்ட உடனே பேதுருவாலை ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஏனென்றால், ராம் முழுவதும் இரவு முழுவதும் பிரயாசப்படுகிறேன். இன்று நேற்றல்ல, பல நாளாக ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு அதிசயம் பகலில் நடக்கவே நடக்காது. இரவில் தான் நடக்கும், இரவில் தான் மீன்கள் வெளியே போகிறோம். அப்படி இருக்கும்போது பகலில் நடந்திருக்கிறது. அப்படி என்றால், என்னுடைய படகுல வந்து நின்ற ஒரு மனிதன் சாதாரண மனிதன் அல்ல. இவருக்குள்ள உன்னதமான தேவனுடைய மகிமை ஒளிந்து கொண்டிருக்கிறது. இவர் தேவனாகவே இருக்கிற ஒருவர் என்று நான் இப்பொழுது நான் முழு நிச்சயமாக அறிகிறேன் என்று சொல்லி அவரை பார்த்து, ஐயரே, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு அகன்று போங்கள் சொல்லுகிற அளவுக்கு அவன் பயந்து போயிட்டான். இயேசு கிறிஸ்து சொல்லுவார், கவலைப்படாதே, உன்னை மனிதர்களை பிடிக்கிறவளாய் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். இந்த ஒரு வாழ்க்கை தான் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் அவசியமான தேவையான ஒரு ஒன்றாக இருக்கிறது. இந்த ஒரு நேரம் தான், இந்த ஒரு செகண்ட் தான் இன்றைக்கி எனக்கு தேவையாக இருக்கிறது. எல்லா பிஸ்னஸ்ஸும், எல்லா ஸ்ட்ராட்டஜியும் ட்ரை பண்ணிட்டேன், எல்லாவற்றையும் செய்து பார்த்துட்டேன். இனி சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க என் பிஸ்னஸில். ஒருவேளை அந்த வார்த்தை சொல்லுகிற ஒரு மனிதர்களாக இந்தவள் நீங்கள் இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை உற்று பார்க்கும்பொழுது, அவரை கவனிக்கும்போது, ஒரே ஒரு வார்த்தை எல்லாத்தையும் ரீஸ்டார்ட் பண்ணும். சாதாரணமாக இல்லை, அபண்டன்ஸ் பிளஸ்ஸிங், சொல்ல முடியாத அளவுக்கு, எண்ணி முடியாத, கற்பனைக்கு எட்டாத ஒன்றை தேவன் வைத்திருக்கிற அளவாக வைத்திருக்கிறார். அவருக்குள்ள அப்படி ஒரு அளவை வைத்து கொண்டிருக்கிறார். அந்த அளவிலிருந்து அவர் தேவன் நம்மை நோக்கி அந்த ஆசீர்வாதத்தை கட்டவிழ்த்தா போதும், நம்மால் தாங்கவே முடியாது அந்த பிளஸ்ஸிங்கை. இதுதான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற அற்புதங்கள். அவருடைய கரம் அப்படி, அவருடைய செயல் அப்படி, அவருடைய வார்த்தை அப்படி. அதான் சொல்லுகிறார், என் கரத்தை பார்த்தீர்கள் என்றால், என்னுடைய வல்லமை பார்த்தீர்கள் என்றால், என்னுடைய மகிமை நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால், உங்களுக்குள்ளே இதுவும் சாதாரணமாக நிரம்பி வழியும் என்று சொல்லுகிறார். ஆச்சரியமாக இருக்கிறது. அப்பேற்பட்ட ஒருவர் தான் இந்த வேளையில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியது. இந்த வேளையில் இந்த வார்த்தையை கவனித்த பேதுரு வாயில் திறந்து அவன் சொன்ன ஒரு வார்த்தை தான், ஐயரே, நான் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்து ஒன்றும் அகப்படவில்லைன்னு இயேசு சொல்லுகிறார். இப்பொழுது அந்த வார்த்தை கேட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். முடிந்தது. இதுவரைக்கும் அவனுடைய வரலாற்றில் நடக்காத அதிசயம். ஈவன் பக்கத்தில் இருக்கிற மற்ற படகுகளில் கூட இது போல் ஒரு அதிசயம் நடக்கவே இல்லை. எல்லாருக்கும் ஆச்சரியம். பகலில் போய், அதுவும் காலை வேளையில் சூரிய வெளிச்சம் வந்த பிறகு இது எப்படி நடக்க இருக்கும்? இவை எல்லாம் இந்த மனிதன் சொன்ன ஒரு வார்த்தையில் இருக்கிற என்றால் சாதாரண ஒன்றல்ல. இதுதான் இயேசு கிறிஸ்து இன்று உங்களை பார்த்து பேச விரும்புகிற ஒரு வார்த்தை. சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, அவருடைய வார்த்தை, அவருடைய ஒரு செய்கை நமக்கு ஒரு அதிசயமான, அற்புதமான ஒரு வாசலை திறந்து கொடுக்கும். எப்படி இருக்குது பாருங்கள். மறுபடியும் வாசித்து பார்க்கிறோம். லூக்காவில் 19:1 ஒரு வசனத்தை வாசித்து பார்க்கிறோம். அதில் 2 சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே ஆயக்காரருக்கெல்லாம் தலைவனாக இருக்கிற ஒருவன் இருக்கிறான். அவன் பேர் சகேயு.
அவன் இயேசு கிறிஸ்து பத்தி கேள்விப்பட்டுட்டு அவன் இயேசு கிறிஸ்து வருகிற வழி எந்த பக்கம் என்று அறிந்து அவர் எப்படிப்பட்டவரோ என்று எட்டி பார்க்க மனது உடையவனாய் ஒரு மரத்தில் ஏறி நின்று அவரை உற்று கவனித்துக் கொண்டே வருகிறான். இயேசு கிறிஸ்து அந்த நாளில் அந்த வேளையில் அவன் இருக்கிற பக்கமாய் வருகிறார். லூக்கா 19:5 இயேசு அந்த இடத்திற்கு வந்தபொழுது அனாந்து பார்த்து அவனை கண்டு, சகையுவே, நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். இந்த வார்த்தை கேட்ட உடனே அவன் சந்தோஷத்தோடு கிளை இறங்கி வந்தானா? ஏன்னா ஆச்சரியம், யாருமே அவனை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள், யாருமே அவனை அங்கீகரிக்கவே மாட்டாங்க. ஏனென்றால் அவனுடைய ப்ரொஃபஷன் அப்படி, அவன் செய்கிற தொழில் அப்படி, அவன் செய்து கொண்டிருந்த இந்த வேலைகளும் சம்பவங்கள் அப்படி. ஆனால் அவனை பார்த்து ஒரு அதிசயமான மனிதர் சொல்லுகிறார், நான் இன்றைக்கு உன் வீட்டில் தங்க போகிறேன் சொன்ன உடனே அவனுக்கு சந்தோஷம் தாழ முடியாமல் இறங்கி அவருடைய அன்பாக அவரை கூட்டிகிட்டு ஓடுறான். அவன் வீட்டுக்குள்ளே போய் சேர்த்த உடனே முதல் வேலையை சொல்லுகிறான், ஆண்டவரே நான் யார் இடத்துல ஆயிலும் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டான் பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிட்டான். எல்லாத்தையும் கொடுத்துட்றேன், எங்கெல்லாம் வாங்கினேன், என்னெல்லாம் செஞ்சு அநியாயமாக செஞ்சு எல்லாவற்றையும் எப்படி பாருங்கள். இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் வந்த பிறகு நடக்கிற முதல் அதிசயம் இது. நம்ம வீட்டில் ஒருவேளை மாறாத யாராவது இருப்பார்கள் என்றால் ஒன்றே ஒன்று தான், நாம் வாயில் திறந்து அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது எந்த நபராக இருந்தாலும் அவர்களுக்குள்ளே பிரவேசிக்க கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய வல்லமை காத்து கொண்டு இருக்கிறது. ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான்னு சொல்கிறார். அந்த அளவுக்கு கதவின் ஓரத்தில் நின்று தட்டுகிற ஒரு முக்கியமான ஒன்றை இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் செய்ய காத்து கொண்டு இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் யாருக்காவது ஜெபித்து ஒருவேளை யாராவது மாற வேண்டும், யாராவது ஒருத்தருக்குள்ளே கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஒளியை பெற வேண்டும், அவங்க இருளில் இருக்கிறாங்கன்னு, ஒருவேளை நம்ம குடும்பத்தில் ஒருவர் யாராவது ஒரு மோசமான ஒரு பழக்கத்துக்குள்ளே அடிமையால் இருந்து எந்த ஒரு பேச்சும் கேட்காமல் எல்லாரும் எதிர்த்து நின்று எல்லோருக்கும் விரோதமாக செயல்படுற ஒரு நபராக ஒருவேளை இருப்பார்கள் என்றால் அவர்களுக்காக நாம் ஜெபிக்கிற அந்த தருணமே இயேசு கிறிஸ்து அவங்க வாழ்க்கையில் உள்ள வர ஆரம்பிப்பார். இதைத்தான் யாக்கோபு 5:20 சொல்லுகிறது. தப்பிப்போன மார்க்கத்திலிருந்து ஒரு பாவியை திருப்புகிறவன் அந்த ஆத்மாவை மரணத்திலிருந்து ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறியக்கடுவன் அப்படி சொல்லுகிறார். ஒருவேளை இருளின் அதிகாரத்துக்குள்ளே யாராக இருப்பார்கள் என்றால் நாம் ஜெபிக்கிற ஜெபம் சகைவு பாருங்கள், ஒரே ஒரு வார்த்தை தான், எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவன் சொல்கிறார், இன்றைக்கி நான் உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறேன், அவ்வளவுதான் சொன்னார். அவனுடைய மாற்றம் மிகப்பெரிய ஒரு மாற்றம். அவன் உடனடியாக ஓடி வந்து இருக்கிற எல்லாவற்றையும் கையில் கொடுக்கறத கவனிக்கிறோம். எல்லாவற்றையும் கையில் கொடுத்ததுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் லூக்கால 19:10 இன்றைக்கு ரட்சிப்பு இந்த வீட்டுக்கு வந்ததுன்னு சொல்லுகிறார். எப்படி இருக்க போகிறாங்க? அடுத்து சொல்லுகிறார், காணாமல் போயிருக்கிற இவர்களை தான் நான் தேட வந்திருக்கிறேன்னு சொல்லி. ஒருவேளை நம்ம குடும்பத்தில் அப்பேற்பட்ட ஒரு நபர் இருப்பார்கள் என்றால் காணாமல் போன ஒரு நிலைமையில், உள்ளே வர தயாராக இல்லாத ஒரு நிலைமையில், எந்த வகையில் நம்முடைய வார்த்தைகளையோ இயேசு கிறிஸ்துவின் வழியையும் ஏற்றுக்கொள்ளாமல் அவங்க இஷ்டமாக வாழக்கூடிய ஒருவங்க இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கென்று நாம் எடுக்கிற ஒரு ஸ்டெப்பு தான் இந்த ப்ரேயர். இந்த நாளில் ஒரு மாற்றம் அவர்கள் நோக்கி வரப்போகுது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தான் வழி, இயேசு கிறிஸ்து தான் சத்தியம், அவருக்குள்ளே தான் ஜீவன் இருக்கிறது. நம்ம சொல்லுகிற, கேட்கிற, பார்க்குற அந்த விதம் அவங்க வாழ்க்கையில் ஒரு புது டோரை ஓப்பன் பண்ணும். மறுபடியும் ஒருத்தரை கவனித்து பார்க்கிறோம், இங்கே பவுல் என்கிற ஒரு அற்புதமான ஒரு நபர். அவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளாமல் ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக எவ்வளவு முடியுமோ அவ்வளோ ஆழமாக செயல்பட்டு அந்த மார்க்கத்துக்கு விரோதமாக, இயேசு கிறிஸ்துவ வழிக்கு விரோதமாக செயல்பட்டு வருகிறத நம்ம லூக்கால அப்போஸ்தலரில் 9:3 பார்க்க முடிகிறது. அந்த 3 பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு நபராக இந்த சவுல் வெளிப்படுகிறார். ஆனால் இவரை சந்திக்க வானத்திலிருந்து ஒரு பெரிய ஒளி காத்து கொண்டு இருந்துச்சான். அதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது. அவனை அந்த நாளில் ஒருவேளை அந்த ஒளி சந்திக்கவில்லை என்றால் கிறிஸ்தவத்துக்குள்ள மிக மோசமான ஒரு நிகழ்வை அவனால் நடத்தியிருக்க முடியும். ஏனென்றால் அவன் கையில் ஒரு லெட்டர் இருக்கிறது. 9:1 சொல்லுகிறது, அவன் இந்த கிறிஸ்தவர்களை அழிக்கும்படியாக மிக முக்கியமான ஒரு கடிதத்தை பெற்று கொண்டு வருகிறான் என்று. இந்த ஒரு கடிதம் அங்கிருக்கிற எல்லா கிறிஸ்தவ அங்கிருக்க சபையில, ஏற்கனவே 8:1 சொல்லப்பட்டிருக்கிறது போல சபைகளை எல்லா சபைகளும் கெடுத்து கொண்டிருந்தான். எல்லா சபைகளுக்குள்ளாக புகுந்து அங்கிருக்கிற எல்லா விசுவாசிகளை அழித்து கொண்டிருந்தான். அப்பேற்பட்ட ஒரு நபர் மறுபடியும் 9:1 இந்த இடத்துல இந்த தமஸ்குவிலிருந்து வந்து கொண்டிருக்கிற இந்த மனுஷன் இங்கிருக்கிற சபையும் அழிக்க தான் வந்து கொண்டிருக்கிறான் என்று ஒரு விஷயத்தை அங்கதான் பார்க்க முடிகிறது. ஆனால் தேவன் ஒரு அற்புதமான ஒரு வாசலை வழியை திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு ஒளி அவனை இன்று சந்திக்கும். இதற்கு பிறகு பாருங்க, இவனை கொண்டு உலகத்துக்கே நான் ஒன்று சொல்லித்தரப்போகிறேன் என்று. அப்படித்தான் 9:3 சொல்லுகிறார். அவன் கண் பார்வையற்றவனாக கீழே விழ ஆரம்பிக்கிறான். எழுந்து கேட்கிற, ஆண்டவரே, நீர் யார் என்று கேட்கிறான். ஆண்டவரே, நீர் யார் என்று கேட்கிறார் என்று கேட்கிற அளவுக்கு அவனுடைய மாற்றம். ஏனென்றால் அவர்தான் வழி, அவருக்குள்ள பல சத்தியம், அவருக்குள்ள எல்லாமே இருக்கிறது. இது வெளிப்படும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த நபர் எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் மாற முடியும். இன்றைக்கு நம்ம அதுதான் பார்க்குறோம். இந்த வழியில் அதுக்காக தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி,
அவர் ஒரு அற்புதமான அந்த வெளிச்சத்தை வீச ஆரம்பித்தால் எல்லாமே தலைகளை மாற ஆரம்பிக்கும். எல்லா இடங்களிலும் ஒளி ஒளிர ஆரம்பித்த உடனே, இருள் எல்லாம் விலக ஆரம்பித்த உடனே நம் கண் பார்வை திறக்கப்பட்டு நாம் செய்ய வேண்டியது என்ன, நம் குடும்பத்துக்கு என்ன செய்ய வேண்டும், நம்முடைய எதிர்காலத்துக்கு என்ன செய்ய வேண்டும், இந்த சமூகத்துக்கு என்ன செய்ய வேண்டும், நாம் இருக்கிற இந்த இடத்துக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற அந்த வெளிச்சம் அவர்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஏனென்றால் அவர் தான் வெளிச்சமாக இருக்கிறார், அவர் தான் வழியாக இருக்கிறார், அவர் தான் ஒளியாக இருக்கிறார், அவர் தான் வாசலாக இருக்கிறார், அவர் தான் ஜீவனாக இருக்கிறார் என்று இயேசு கிறிஸ்து தம்மை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இவை எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறார். இந்த நாட்களில் தேவன் பிரதட்சயமாக நமக்கு வெளிப்பட காத்து கொண்டிருக்கிறார். நம்ம வாசித்து பார்க்கிறோம் எரேமியாவில் 32:19. யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாய் இருக்கிறீர். அவனவனுக்கு அவனவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் பலன் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்தருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாக இருக்கிறது. இந்த வசனம் எரேமியாவுக்கு தேவன் சொன்ன ஒரு வசனம். அதை எரேமியா தேவனை குறித்து பேசும்பொழுது இந்த வார்த்தை நினைவு கூறுகிறார். ஏனென்றால் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை ஓங்கிய புயத்தினாலும் தன்னுடைய வல்லமையான கரத்தினாலும் விடுவித்து எகிப்திலிருந்து வெளியில் கொண்டு வந்ததை, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் கொண்டு போய் விட்டதை இந்த அற்புதமான தேவனுடைய தீர்க்கதரிசியாக எரேமியா நினைவு கூறுகிறார். வாஸ்து பார்க்கும்பொழுது யாத்திராகமத்தில் 6:1 பார்க்கும்பொழுது கவனித்து பார்க்கிறோம். மோசே வீட்டில் ரொம்ப தெளிவாக காட் சொல்லித்தரார், என் ஜனங்களை விடுவிக்கும்படியாக நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று 3:7-8 யாத்திராகமத்தில் சொல்லுகிறார். இவர்களை விடுவிக்கும்படியாக ஒரு பெரிய திட்டத்தை தேவன் வைத்து கொண்டிருக்கிறார். மோசேவோ தம்முடைய சொந்த அறிவினாலே ஒரு சில வேலைகளை செய்து வருகிறத பார்க்க முடிகிறது 4:5. பிறகுதான் 6:1 பார்க்கிறோம். மோசேவை பார்த்து காட் சொல்கிறார், இது முதற்கொண்டு நான் செய்ய போகிற ஒரு அதிசயத்தை நான் உனக்கு சொல்லட்டுமான்னு சொல்லி வார்த்தை தருகிறார். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது காண்பாய், பலத்த கையை கண்டு அவர்களை தன் தேசத்திலிருந்து துரத்தி விடுவான் என்றார். எப்படி பார்வோன் இஸ்ரேவேல் ஜனங்களை வெளியில் அனுப்ப போகிறார் என்கிற திட்டத்தை தேவன் மோசேவுக்கு வெளிப்படுத்துகிறார். என்னுடைய கரத்தை பார்த்து இந்த பார்வோன் இந்த ஜனங்களை துரத்த போகிறான். எப்படி இருக்கு பாருங்களேன். வேதத்தில் வாஸ்து பார்க்கும்போது புதிய ஏற்பாட்டில் மத்தேய், மார்க், லூக்கா, யோவானில், பிறகு அப்போஸ்தலர் புத்தகத்தில் வாஸ்து பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து தான் கர்த்தருடைய கரம் என்றும் இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய வலது பாரிசம் என்றும் நம் படிக்க முடிகிறது, கவனிக்க முடிகிறது. வெளிப்பாட்டில் நம்ம கவனித்து பார்த்தோன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து தான் கர்த்தருடைய கரமாக வல்லமையாக தெரிகிறார். இங்கே பார்க்கிறோம் மோசேவுக்கு முன்பதாக செய்யப்பட போகிற ஒவ்வொரு அற்புதங்களிலும் இயேசு கிறிஸ்து தம்மை வெளிப்படுத்த போகிறார். இயேசு கிறிஸ்துவை கண்டு பயந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை துரத்தி விடுகிற ஒரு இடத்தை நம்ம பார்க்க போகிறோம். இங்கே நம்ம கவனிக்கிறோம், இந்த வார்த்தையில் கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை எந்த இருளின் அதிகாரம் செயல்பட்டு கொண்டு இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து என்ற அந்த பெயரை சொன்னால் போதும், இயேசு கிறிஸ்து என்கிற அந்த வல்லமின் கரத்தை உங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்தினால் போதும், இயேசு கிறிஸ்து என்ற அந்த நாமத்தை உயர்த்தினால் போதும், அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள், விடுதலைகள் உண்டாகும். அது என்ன பொருளாதார தேவையாக இருந்தாலும் அதற்குள்ளே இயேசு கிறிஸ்துனுடைய நாமம் நாம் சொல்வோம் என்றால் அந்த இடத்துல ஒரு விடுதலை உண்டாகும், நமக்கு தேவையெல்லாம் சந்திக்கப்படும். அதை தான் மோசே இடத்துல சொல்லுகிறார். இந்த பார்வோன் என்னுடைய வலது கரத்தை கண்டு, என்னுடைய ஓங்கிய புயத்தை கண்டு, என்னுடைய பலத்த செய்கை செய்கிற அந்த கரத்தை கண்டு பயந்து இவர்களை துரத்துவான், அனுப்பிவிடுவான், இனி இவர்களை வைத்து கொள்ள மாட்டான் என்று. ஆனால் கவனித்து பார்க்கிறோம், 6 முதற்கொண்டு ஒவ்வொரு அற்புதம் நடக்கிறது. பார்வோனும் அனுப்பாத அளவுக்கு தேவன் அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தியிருக்கிறதையும் வாசிக்க முடிகிறது. ஏன் கடினப்படுத்துகிறார், ஏன் பார்வோனுடைய இருதயத்தை அப்படி கடினப்படுத்துகிறார்? ஏனென்றால் ஒன்று கற்றுக் கொடுக்க விரும்புகிற, சாதாரணமாக உனக்கு இந்த விடுதலை வரப்போகிறது இல்லை, சாதாரணமாக இந்த சுகம் உனக்கு வரப்போகிறதே இல்லை, சாதாரணமாக இந்த புதிய ஆரம்பம் உனக்கு வரப்போகிறதே இல்லை, சாதாரணமாக இந்த வியாதி இல்லை இந்த சூழ்நிலை உன்னை விட்டு விலகப் போகிறதே இல்லை. இயேசு கிறிஸ்துவினால் மட்டும்தான் இது நடக்கப் போகிறது, உன்னுடைய முயற்சினாலே அல்ல. ஆனால் நீ வாயத்திறந்து ஆண்டவரை வரவழைக்கும் பொழுது மட்டும்தான் நடக்கிறது. உன்னுடைய செயல் நீ வாயத்திறப்பது, அவருடைய செயல் தம்முடைய வல்லமின் கரத்தை நீட்டுவது. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாய்களை திறங்க இன்றைக்கு ஒரு அற்புதத்தின் கரத்தை உங்கள் வீட்டில் நீங்கள் பார்க்க போகிறீங்க, நீங்கள் இருக்கிற இடத்துல பார்க்க போகிறீங்க, உங்கள் பிஸ்னஸில் பார்க்க போகிறீங்க, இந்த வியாதியில் பார்க்க போகிறீங்க. இயேசு கிறிஸ்துவின் வரித்தோடு உயிர்ப்பிக்கிற வல்லமை இறங்கி செயல்பட்டு உங்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற அந்தகார இருளை ஒன்றுமே இல்லாமல் மாற்றக்கூடியதை இயேசு கிறிஸ்துவின் கரம் வைத்து கொண்டிருக்கிறது, ஓங்கிய புயம் வைத்து கொண்டிருக்கிறது. அவருடைய கரம் வெளிப்பட்ட உடனே அற்புதம் நடக்கப் போகிறது. நம்ம அப்படி தான் இன்றைக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய வல்லமையை நாங்கள் பல முறை பார்த்துருக்கிறோம். இங்கே பல முறை மோசஸ் கவனிச்சிருக்கிறார், பல முறை சாதாரணமாக கேட்கிறார். மோசேவை பார்த்து உன் கரத்தில் என்ன இருக்கிறது என்று சொல்லிக்கிறார். ஒரு கோல் தான் இருக்கிறது, அந்த கோலை பயன்படுத்தி நான் செய்ய போகிற அறுத்துசைங்களை பாருன்னு சொல்லுகிறார். கோலை நீட்டு என்கிறார், கோலை வைத்துக்கொண்டு இந்த வேலையை செய், இதை செய் என்று சொல்லுகிறார். அந்த கோல் அதற்கு முன்பதாக ஒரு சாதாரணமாக ஒரு உயிரற்ற ஒரு கோல். ஆனால் தேவன் சொல்லுகிறார், ஆரோனுடைய கோலை கொண்டு வந்து ஒரு பெட்டிக்குள்ளே வைக்க சொல்லுகிறார். காலை எழுந்து பார்த்த உடனே பார்த்திங்கன்னா அந்த உயிரற்ற அந்த துண்டு கட்டை கூட பார்த்திங்கன்னா முளைத்து அது பூ பூத்து அது காய்காய்த்து இருக்கிறது.
இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஒரு மரித்த பொருளுக்குள்ளே இறங்கும் என்றால் அது உயிர்ப்பிக்க முடியும், பலன் கொடுக்க முடியும். இன்று நம்முடைய பிஸ்னஸ், நம்முடைய உடல், இல்லை நம்ம சொல்லுகிற இந்த வியாதி, அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அவருடைய ஜீவன் இறங்கும் என்றால் அப்பொழுதே ஒரு உயிர்ப்பிக்கிற வல்லமை செயல்பட்டு மறுபடியும் எல்லாவற்றையும் புதிதாக மாற்றக்கூடியது ஆணாக ஆரம்பிக்கும். அப்படி ஒரு கற்பனைக்கு எட்டாத அற்புதங்களை செய்யக்கூடிய அந்த விலையேறப்பெற்ற மகிமை வல்லமை தான் இயேசு கிறிஸ்துவினுடைய பேரில் இருக்குது. அதுதான் இன்று நாம் சொல்லுகிறோம். நீங்கள் கற்பனை கெட்டாத ஒன்றை நம்முடைய வாழ்க்கையில் ஓப்பன் பண்ணக்கூடிய டோர்ஸ் அங்கே ரெடியாக காத்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அவருக்கு பேர் தான் வாசல், அவருக்கு பேர் தான் வழி, அவருக்குள்ளே தான் எல்லாமே இருக்கிறது. இந்த வேலை நம்ம அப்படி நம்ம ஜெபிக்கலாமா? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்காதெல்லாம் அந்த நாள்லேருந்து பார்க்க போகிறீங்க. பல அதிசயங்கள் உங்களுக்கு நடக்க இருக்கிறது, பல அற்புதங்கள் உங்களை நோக்கி வர இருக்கிறது, பல விஷயம் உங்களை நோக்கி பல அற்புதங்களை செய்ய இருக்கிறது. கவனித்து பார்ப்போமா? இந்த வழியில் பல அதிசயங்களை, பல அற்புதங்களை, பல அடையாளங்களை செய்யக்கூடியது அவர் இடத்துலேருந்து நம்மை நோக்கி வர காத்து கொண்டு இருக்கிறது. நாம் இடம் கொடுத்தா, ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தாலும் சொல்கிறார். இந்த வேலை நம்ம அப்படி ஒரு ஜெபத்தை நம்ம ஜெபிக்கும்பொழுது நமக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய கதவுகள் திறக்கும், தேவன் வைத்திருக்கிற அற்புதத்தின் வாசல்கள் திறக்கும். இந்த அற்புதத்தின் வாசலுக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டிய ஒளி இருக்கிறது, வெளிச்சம் இருக்கிறது, வழி இருக்கிறது, எல்லாமே அதுக்குள்ளே ஒளிந்து கொண்டிருக்கிறது. நம்ம அப்படி ஜெபிக்கலாமா? இந்த நாட்களில் நம் கவனிக்கிறோம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக நமக்கு இன்று காத்து கொண்டிருக்கிறது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இதே தான் நடந்தது. ஆபிரகாமுக்கு அடுத்த ஸ்டெப்பே தெரியல, அடுத்த நிலைமை என்ன நடக்க போகுது என்று தெரியாமல் இருந்தார். ஆனால் ஆபிரகாமுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்த ஆரம்பித்தார். பல விஷயங்களை வெளிப்படுத்தி பேச தொடங்கினார். பல அற்புதங்களை, பல அதிசயங்களை, பல அடையாளங்களை தேவன் ஆபிரகாமுக்கு காண்பித்த பிறகு ஒன்று சொல்லுகிறார். ஆதியாகமத்தில் 17 16 17 வசனங்களை சொல்லுகிறார். உன்னுடைய மனைவிக்கு நான் ஒரு குழந்தை கொடுக்கப் போகிறேன், சாராளுக்கு ஒரு அற்புதமான ஒரு குழந்தை பிறக்கப் போகிறது என்று சொல்லும்போது ஆபிரகாமால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. தன்னால் அறியாமல் சிரிக்க ஆரம்பிக்கிறான், முகம் குப்புற விழுந்து சிரிக்கிறான், நகைக்கிறான். இதை கவனித்து பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. இனி நடக்க வாய்ப்பே இல்லை, இனி இதெல்லாம் நடக்கவே நடக்காது என்று சொல்லுகிற அந்த இடத்துல தான் ஆண்டவர் சொல்லுகிறார். 18:14 கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ என்று ஒரு தேவதூதன் கேட்கிறான். அவரால் நடக்காத காரியம் ஒன்று உண்டோ? இதுதான் இன்று உங்களை பார்த்து நான் கேட்க விப்போகிற விஷயம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ என்று உங்களை நீங்களே கேள்வி கேளுங்க. இல்லை ஆண்டவரே, இன்று எந்த நாளிலிருந்து ஒரு அற்புதம், ஒரு அதிசயம், ஒரு அடையாளம் எனக்கு நடக்க வேண்டும், நடந்தே ஆகணும். என்றால் நீங்கள் தான் வழி, நீங்கள் தான் சத்தியம், நீங்கள் தான் ஜீவன். என் வாழ்க்கைக்குள்ளாக வந்து ஒரு அற்புதத்தை செய்யுங்கன்னு சொல்லி பேச ஆரம்பிக்கலாம். ஆபிரகாம் சற்றும் எதிர்பாராமல் அவரை சந்திக்கும்படியாக தேவ தூதர்கள் வராங்க. அவங்கள ஓடி போய் விசாரிக்கிறான், கவனிக்கிறான். எல்லாம் முடிந்த பிறகு அவங்க ஒரு ஆசீர்வாதம் ஆசீர்வதிக்கிறாங்க. அடுத்த ஒரு உற்பத்தி காலத்தில் நெக்ஸ்ட் இயர் சேம் டைம் நான் இந்த சைடில் மறுபடியும் வரும்போது உன் கரத்தில் ஒரு குழந்தை இருக்க போகிறது. அதுவும் ஆச்சரியமாக இருக்குது. அது 17 அற்புதம் அவனுக்கு ஈசாக்கு உன் கையில் இருக்கும் என்று சொல்லுகிற அளவுக்கு பேரோடு சொல்லுகிறார். ஆச்சரியமாக இருக்கிறது. யாரும் எதிர்பாராத அதிசயங்களை செய்வதுதான் தேவனுடைய செயல், தேவனுடைய குணம். நாம் சற்றும் எதிர்பாராத, கற்பனைக்கு எட்டாததெல்லாம் கர்த்தர் வைத்துக் கொண்டிருக்கிறார். அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் நினைக்கிறதற்கும் எண்ணுகிறதற்கும் மிகவும் அதிகமாய் அவருடைய வல்லமையின்படியே செய்ய வல்லவராய் இருக்கிற அவருக்கே ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள் என்றால் எபேசியர் 3:20 சொல்லுகிறது. நாம் கற்பனைக்கு எட்டாத ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் அவர்தான் வாசலாக இருக்கிறார், அவர்தான் அந்த வழியாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்கிற அந்த அற்புதமான வாசல் கிட்ட வழியின் இடத்துல நம்ம வாயில் திறந்து பேசப் போகிறோம். இன்று பல விஷயங்கள் உங்களுக்கு கட்டவிழ்க்கப்பட போகிறது. அவர்தான் ஏன்ஷியன் டோர், அவர்தான் அநாதி கதவு. அது நேற்று இன்று உருவானதில்லை. இந்த உலகம் உண்டாவதற்கு முன்பதாகவே நம்மை விடுவிக்கும்படியாக நமக்கென்று ஒரு புதிய ஒரு வழியை, வாசலை, நமக்கென்று ஒரு வாழ்க்கையை, நமக்கென்று ஒரு புதிய வழியை கொடுப்பதற்கு உலகம் உண்டாவதற்கு முன்பதாகவே தேவன் அதை திட்டம் தீட்டி வைத்திருக்கிறார். அது இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வழியாக தான் கிடைக்கும். அதனால் தான் இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுதுதான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே இந்த ரட்சிப்பு வழி எனக்கு காண்பீங்க, இந்த வாசல் வழியாக நான் பிரவேசித்து என் வாழ்க்கையை நான் விடுவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி தெரியாத ஒன்று தெரிந்து கொள்ளும்படியாக பேசுகிறார். இன்று நாம் தெரிந்திருக்கிற ஒன்று கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் அந்த வார்த்தையை நம்ம கேட்கிறோம். ஆண்டவரே நீங்கள் தான் அந்த வழி, நீங்கள் தான் அந்த வாசல், எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் ரிலீஸ் பண்ணுங்கள். என்னுடைய ரட்சிப்பு, என்னுடைய விடுதலை, என்னுடைய சுகம், என்னுடைய புதிய ஆரம்பம், என்னுடைய பிஸ்னஸ் தோல்வி எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய உயிர்ப்பிக்கிற உம்முடைய மகிமை இப்பொழுது இறங்கி வரட்டும் சொல்லி வாயிலத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்று நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இந்த ஜெபத்தின் மூலயமா ஒரு அற்புதம், ஒரு அதிசயம், ஒரு அடையாளம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது. அநேக சாட்சிகள் இது மூலயமா உருவாக்கப் போகிறது. ஏனென்றால் அவர் சாதாரண ஒருவர் அல்ல,
கற்பனை கெட்டாததெல்லாம் அவருக்குள்ளே வைத்திருக்கிறார். ஒவ்வொன்றாக கொடுப்பது அவருடைய சாதாரண திட்டம். சகையோ பார்த்து இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொன்னார். சாதாரணமாக அவனுடைய அழைத்து அவன் வீட்டுக்குள்ளே போனது போல் இன்று நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே, நம்ம குடும்பத்துக்குள்ளே, நம்முடைய பிரச்சனைக்குள்ளே, நம்ம எதிர்பார்த்துருக்கிற இந்த இடத்துல இன்று கர்த்தர் வந்தால் தான் அங்கே அதிசயம் நடக்கணும்னு சொல்கிறோமே, அந்த இடத்துல வந்து நின்று அந்த அதிசயத்தை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கரம், அந்த ஓங்கிய புயம் நமக்கென்று காத்து கொண்டு இருக்கிறது. நம்ம ஜெபிக்கிறாமா இந்த வேளையில்? நன்றி சொல்லலாமா? தேங்க்யூ லார்ட். அப்பா இந்த வேளையில் இப்படி அற்புதத்தின் கரத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் தான் தகப்பன் எங்களுடைய வழி, எங்களுடைய வாசல், எங்கள் வாழ்க்கைக்கு வேண்டிய புதிய வழி வாசலை நீங்கள் தான் வைத்து கொண்டிருக்கிறீங்க. இப்பொழுது நாங்கள் கற்பனை கெட்டாத ஒன்று உங்களுடைய கரத்திலேருந்து எங்களுக்கு இறங்கி வந்தால் மட்டும்தான் எங்களை இந்த வழியில் காப்பாற்ற முடியும்ன்ற நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த வழியில் இந்த ஜெபத்துக்குள்ளே வருகிற ஒவ்வொருத்தர் மேலேயும் உங்களுடைய விலையேற பெற்ற மகிமை இறங்கி வருவதாக, விடுவிக்கிற உங்களுடைய கரம் இறங்கி வருவதாக, இரட்சகராகிய நீர் இவர்கள் ரட்சிக்கும்படி நீர் சிந்திருக்கிற ரத்தத்தினால் இப்பொழுது ஒரு அற்புதத்தை, ஒரு அதிசயத்தை, ஒரு அடையாளத்தை செய்யும்படி இந்த வேளை நான் வாயில் திறக்கிறேன் தகப்பனே. அப்பா இந்த வேளையில் ஒரு சுகம் உண்டாவதாக, ஒரு புதிய ஆரம்பம் வருவதாக நான் ஜெபிக்கிறேன் இந்த வேளையில் தகப்பனே. அப்பா எல்லா விதமான வியாதியின் படுக்கைகள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இப்பொழுதே சரியாவதாக நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே மரித்தோர் உயிர்ப்பிக்கிற வல்லமை இறங்கி எல்லாம் மரித்து கிடக்கிற எல்லா சரீரத்துடைய அவயங்களும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இப்பொழுதே உயிர்ப்பிக்கப்படுவதாக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா வேளையில் அடுத்த ஸ்டெப் என்ன செய்துன்னு தெரியாமல் காத்து கொண்டிருக்கிற இவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் இப்பொழுது நடப்பதாக, இப்பொழுது ஒரு புதிய ஆரம்பம் வருவதாக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனேப்பா. பிஸ்னஸில் எப்பா பேதுருவுக்கு ஒரு அற்புதம் செய்தது போல, ஒரே ஒரு வலையை எடுத்து எந்த பக்கம் போட வேண்டும்னு சொல்லும்போது வலை கிளியத்தக்கதாக மீன் கிடைத்தது போல, பிஸ்னஸில் நியூ ஸ்ட்ராட்டஜிஸை கற்றுக் கொடுங்க. புதிய பரிமாணத்தில் புதிய திட்டங்களை, புதிய வரையறையை கற்றுக் கொடுங்க. இதனால் பிஸ்னஸ் மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படட்டும். இனி பிஸ்னஸ் நடத்தவே முடியாது, முடிக்கப் போகிறேன், மூடப்போகிறேன்னு சொல்லிக் கொண்டிருக்கிற இவங்க வாழ்க்கையில் இந்த நாளில் ஒரு அற்புதத்தின் வழி, அற்புதத்தின் வாசல், கற்பனைக்கே எட்டாத வழியில் இந்த நாளில் ரிலீஸ் ஆவதாக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த வார்த்தையில கேட்கிற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில அற்புதமாய் நீங்க வெளிப்படுவீராக, அற்புதத்தின் தேவனாய் உடைய மகிமை வெளிப்படுத்துவீராக இந்த நாளில் தகப்பனேப்பா. இந்த வழியில் உண்மை வரவேற்கிற ஒவ்வொருத்தருக்கு முன்பதாக நீங்க பிரதட்சமா வந்து நின்று உடைய கரத்தை நீட்டு அவங்களை தொட்டு உடைய வலது கரத்தினால, உடைய ஓங்கிய புயத்தினால தகப்பனே அவங்க மேல உடைய மகிமின் கரத்தை வைக்கும்படி ஜபிக்கிறேன். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Glory be to God. தேவன் நம் மத்தியில் மீண்டுமாய் ஒரு ஆழமான வார்த்தைகளை, ஆழமான அவருடைய சத்தியங்களை போதகர் ரெவரன் ஜேக்கப் ராஜ்கபூர் அவர் மூலமாய் வழங்கியிருக்கிறார். எவ்வளோ ஆழமான சத்தியங்கள் பாருங்கள். தேவன் தம்முடைய கண்களை நம் மீது வைத்து ஆலோசனை சொல்லுவார். நாங்கள் இதை இப்படி தான் பார்க்குறோம். அவருடைய கண்கள் நம் மீது படும் என்றார். ஓ, நம்முடைய இறந்த காலத்தை அவர் அறிந்தவராக இருக்கிறார், நிகழ்காலத்தை அறிந்தவராக இருக்கிறார், நம்முடைய எதிர்காலம் என்ன என்பதை அவர் அறிந்தவராக இருக்கிறார். நம்மை சுற்றிலும் ஓ அடுத்த 20-30 வருடங்கள் நம்மை கொண்டு தேவன் என்ன செய்ய போகிறார் என்பதற்கான ஆலோசனையாய் அது மாறும். அப்படிதான் பேதுருவை பார்த்து சொல்கிறார், ஆழங்களில் கொண்டு போய் வலையை போடு என்று சொல்லும்போது படகுகள் நிறையத்தக்கதாய். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் பல சூழ்நிலைகள் அகப்பட்டு கொண்டிருக்கலாம். ஓ, அவருடைய வார்த்தை எப்படி என்னை தொடும், ஆள் எல்லாம் சென்று கொண்டு இருக்கிறதே, எப்படி என் வாழ்க்கையில் ஒரு டெலிவரன்ஸ் உண்டாகும், ஒரு பிரேக் த்ரூ உண்டாகும், எப்படி இந்த எழுப்புதல் உண்டாகும் என்று நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம். இல்லை, அவருடைய கண்கள் நம் மீது படும்போது, அவரோடு நம் நேரத்தை செலவிடும்போது, அவரும் நாமும் ஒன்றாக இருக்கிறோம் என்பதை தான் நாம் ஒவ்வொரு முறையும் அவரோடு சேர்ந்து ஆராதிக்கும் போது உண்டாகிற அனுபவமாக இருக்கிறது. அவருடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் எடுக்கும்போது உண்டாகிற அனுபவமாக இருக்கிறது. அப்போது அவருடைய கண்கள் என் மீது படும்போது என்னுடைய சூழ்நிலைகள் மாறும், என் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா தரித்திரங்கள் மாறும், எல்லா சுகவீனம் மாறும், எல்லா பலவீனம் மாறும், எல்லா நோய்கள் மாறும். அப்பேற்பட்ட வல்லமை தான் தேவன் நமக்குள்ளாய் கட்டவிழ்த்திருக்கிறார். அவர் பார்க்கும் பார்வையிலே நமக்கு எல்லாம் உண்டாகிறதா இருக்கிறது. அப்பேற்பட்ட வார்த்தை தான் இன்றைக்கு நம் மத்தியில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. கடைசி நாட்களில் அவருடைய குமாரன் குமாரத்திகளை எழுப்புகிற அபிஷேகம் இந்த நாட்களில் அவருடைய வார்த்தையில் புறப்பட்டு பலரை அவருக்காய் ஆதாயம் செய்கின்ற வண்ணமாய், ஆயத்த பண்ணுகின்ற வண்ணமாய் நமக்குள்ளாய் இந்த அபிஷேகம் செயல்படுகிறது. இப்படி தான் நாங்கள் பல சாட்சிகளை கேட்டுக்கொண்டே வருகிறோம். பல இருளில் அகப்பட்ட நபர்கள் எங்களுக்கு ஃபோன் செய்து, ஓ இந்த பிரச்சனையில் இருக்கிறோம், அந்த பிரச்சனையில் இருக்கிறோம், ஆனால் உங்கள் வார்த்தை இப்படி எங்களை தொட்டது என்று சொன்னபோது, மெய்யாகவே அவர் வார்த்தை நம்மை தொடும்போது எல்லா சூழ்நிலைகளும் மாற்றி அமைக்கிற வல்லமை அந்த வார்த்தைக்கு இருக்கிறது. திரையில் காணப்படும் எண்ணுக்கு நீங்கள் எப்போது வேண்டாலும் எங்களுக்கு ஃபோன் கால் செய்யலாம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க, தேவனிடத்தில் விண்ணப்பிக்க ஆயத்தமாக இருக்கிறோம், காத்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய சபையாகிய மிஸ்பா ரிஃபர்மேஷன் சர்ச் என்பது சென்னை பட்டணத்தில் 52 என்ற பகுதியில் பானுநகரில் 22வது அவனியில் அமைந்துள்ளது. எங்கள் சபையில்
ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மாலை 7 மணி முதல் 9 மணி வரைக்கும் வேத வகுப்பு நடைபெறும். எங்கள் சபையில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இரவு 10 மணி முதல் அதிகாலை 1 மணி வரைக்கும் காத்திருப்பு ஜெபம் நடைபெறும். எங்கள் சபையில் மாதத்தின் 2ஆம் வாரத்தில் இந்த சனிக்கிழமை கூட எங்களுடைய சபையில் விசேஷித்த கூட்டம், உபவாச கூட்டம் நாங்கள் ஆயத்தப்படுத்தியிருக்கிறோம். சென்னை பட்டணத்தில் இருக்கிற யாவரும் இதில் வந்து பங்கு பெற்று உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். தொடர்ச்சியாக எங்கள் சபையில் மாதத்தின் 2ஆம் வாரத்தில் சனிக்கிழமை உபவாச ஜெப கூட்டம் நடைபெறும். அதில் வந்து நீங்கள் யாவரும் பங்கு பெற்று உங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். எங்களுடைய சபையின் ஆராதனை விவரங்கள் எங்களுடைய ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆகிய மிஸ்பா ரிஃபர்மேஷன் சர்ச் பேஜில் அப்லோட் செய்துள்ளோம். நீங்கள் இதை பார்த்து விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். அது மட்டும் அல்லாமல் எங்களுடைய யூடியூப் பேஜ் ஆகிய மிஸ்பா ரிஃபர்மேஷன் சர்ச் பேஜில் பல தேவன் வழங்கிய ஆழமான சத்தியங்கள் அப்லோட் செய்யப்பட்டுள்ளது. இதை நீங்கள் கேட்டு உங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். நாம் மீண்டும் தேவன் கொண்டு வருகிற ஆழமான சத்தியத்திற்குள்ளாக நாம் மீண்டும் சந்திக்கலாம். ஷாலோம்.